வணக்கம். ஆண்களும் பெண்களுமே பாலியல் கற்பனைகள் என்பது நமக்கு அப்பப்போ வரக்கூடிய ஒரு விஷயம். இரண்டு பேருக்குமே அந்த உணர்வுகள் வருது. இது ஹார்மோன்கள் ஒரு முக்கியமான காரணம். இரண்டாவது, நம்ம மூளையில் இருக்கக்கூடிய நினைவலைகள், இவையெல்லாம் ஒன்றாக சேரும்போது ஒரு கற்பனை உண்டாகிறது. செக்ஷுவல் ஃபேண்டசி அப்படின்னு சொல்கிறோம். செக்ஷுவல் ஃபேண்டசி, பாலியல் கற்பனைகள். ஒரு ஆண் சுய இன்பம் பண்ணும்போது ஒரு கற்பனை பண்ணிக்கலாம். ஒரு பிரபலமான நடிகையோட உறவு கொள்கிற மாதிரியோ, இல்லை ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து அதை நினைத்து கொண்டு ஆண்களும் பெண்களுமே ஒரு சுய இன்பத்தில் ஈடுபட முடியும். அதில் அந்த இன்பத்தை அவர்கள் அதிகரிக்க முடியும். இந்த ஃபேண்டசி என்பது இயல்பானது. திருமணத்துக்கு முன்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த கற்பனைகள், பாலியல் கற்பனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். பாலியல் கற்பனைகள் அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா, சில விஷயங்கள் வந்து எப்போதுமே வாழ்க்கையில் அவர்களால் செய்யவே முடியாத விஷயமாக இருக்கும். ஒரு மறைந்து போன ஒரு பிரபலமாக இருக்கலாம், ஒரு கவர்ச்சி நடிகை மர்லின் மன்றோ, எலிசபெத் டெய்லர் மாதிரி அவங்களுடைய இளமை தோற்றத்தை படங்களை வச்சோ, இல்லை பல்வேறு விஷயங்கள் அது போல், அல்லது ஒரு நடக்க முடியாத ஒரு நடிகரோட, பிரபல நடிகரோட ஒரு பெண், சாதாரணமான ஒரு பெண், இல்லை ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு நடிகையோட ஒரு சாதாரண ஆண் இந்த கற்பனையில் ஈடுபட முடியும். இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது போல் நடக்க முடியாத கற்பனைகள் இந்த ஃபேண்டசியை கொண்டு வர்றது. பாலியல் கற்பனைகள் இயல்பானது, நிறைய பேருக்கு இது நடக்குது. பெரும்பாலான ஆண்களும் பெண்களும் இதில் ஈடுபடுறாங்க. இதில் ஒரு 10 விஷயங்கள் இருக்குது. இது ஒரு தவறான விஷயம் அல்ல, இது இயல்பாக நடக்கக்கூடியதான். இரண்டாவதாக, இது தனிப்பட்ட நபர்களுடைய கற்பனை. தனிப்பட்ட நபர்கள், தனிப்பட்ட கற்பனை. இது எல்லோருக்கும் யூனிஃபார்மாக ஒரே மாதிரி வராது. ஒரு குடும்பத்தில் 4 ஆண்கள் இருக்காங்க, இல்லை ஒரு கிளாஸில் 4 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கற்பனைகள் வராது. இது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும், வித்தியாசப்படும். தனிப்பட்ட முறையில் ப்ரைவேட்டாக வரக்கூடிய ஒரு ஃபேண்டசி இது. அடுத்து, ஆண்கள் அதிகமாக ஈடுபடுறாங்க, ஆனாலும் ஆண்களும் பெண்களும் இருப்பாளினரும் ஈடுபடுறாங்க. ஆண்கள் இன்னும் ஃப்ரீக்குவெண்ட்டாக நிறைய முறை அதிகமாக ஈடுபடுறாங்க, பெண்களும் ஈடுபடுறாங்க. இதுதான் விஞ்ஞான கண்டுபிடிப்பு. அதே போல் பெரும்பாலும் ஆண்கள் சுய இன்பம் பண்ணும்போது இதை பண்ணுறாங்க. இப்போது சமீபத்தில் செல்ஃபோன்லாம் ஆபாச படங்கள் வந்த பிறகு படங்களை பார்த்தே அவங்க சுய இன்பம் பண்ணலாம். ஆனால் இந்த காட்சிக்கு முன்பாக இது மாதிரி வாய்ப்புகள் இல்லாத போது பெரும்பாலும் அவங்க கற்பனைகள் தான், கற்பனையின் மூலமாக பண்ணுவாங்க. இப்போதும் சில நேரங்களில் அது மாதிரி தேவைப்படலாம். சில நேரங்களில் படங்கள் நேராக பார்க்க முடியல அப்படின்னா அந்த கற்பனைகள் மூலமாக அவங்க சுய இன்பம் பண்ணலாம். அடுத்ததாக, பெரும்பாலும் இதை இவர்கள் ரகசியமாக வைப்பாங்க, யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. மனைவி அல்லது கணவர்கிட்ட இதை பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க. ரொம்ப நெருக்கமான உறவினர்கள் நட்புகள்கிட்டையும் பெரும்பாலும் இதை அவர்கள் வெளிப்படுத்துவதில்லை. இதில் ஒரு 7வது குணம் என்னென்னா, இதில் சிறிதளவுக்கு ஒரு குற்ற உணர்வு மைல்டாக இருக்கும். பெரிய அளவுக்கு இதில் குற்ற உணர்வு அவங்க டெவலப் பண்ணாங்கன்னா அது மனநோயாக மாறிடும். அதனால் பெரிய குற்ற உணர்வோடு யாரும் இருக்கிறது இல்லை. ஆனால் ஒரு சின்னது, இது தவறோ அப்படின்ற ஒரு மைல்டான குற்ற உணர்வு இருக்கிறத பெரும்பாலும் தவிர்க்க முடியாது. அதே போல் பெரும்பாலும் திருமணமான சில வருடங்கள் கழித்து இந்த மாதிரி ஈடுபடும் போது தன்னுடைய துணையை தவிர, கணவருக்கு அவர் மனைவியை தவிர, மனைவிக்கு கணவரை தவிர வேறொரு கற்பனை தான் கிளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பழைய காதலி, இல்லை சினிமா படத்தில் பார்த்த கவர்ச்சி நடிகை, இல்லை வேறொரு இடத்துல சந்தித்த நபர்கள், இதுதான் ரொம்ப காமனாக இருக்கும். பார்ட்னர் ஏற்கனவே ரெகுலராக தாம்பத்திய உறவு வச்சுக்கிறதுனால அதில் மிகப்பெரிய கிளர்ச்சி இருக்காது என்பதால் பார்ட்னரோட இந்த மாதிரியான ஃபேண்டசி என்பது வெகு அரிது.
அதே போல் இதில் என்ன ஒரு லாபம் அப்படின்னா, பெண்கள் உச்சயம் உச்சகட்டம் அடைகிறதுக்கு இந்த ஃபேண்டசி இந்த கற்பனை வெகுவாக உதவுகிறது. ஏன்னா அவங்க கிளர்ச்சியை அதிகரிக்கிறதுக்கு இந்த மாதிரியான பாலியல் கற்பனைகள் பெருமளவுக்கு உதவியாக இருக்குது. சில நேரங்களில் பாலியல் கருவிகளோட இந்த கற்பனையை சேர்த்து பயன்படுத்தும் போது இன்னும் அவர்களுக்கு அதிகமான கிளர்ச்சி கிடைக்கிறதுன்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. பாலியல் கருவியில் செக்ஸ் டாய்ஸ்ன்னு சொல்கிறோம், வாய்வழி பண்ணுற மாதிரியான ஒரு, அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் வெஜைனான்னு சொல்லக்கூடிய கருவிகள், பெண்கள் பயன்படுத்தக்கூடிய டில்டோஸ், வைப்ரேட்டர்ஸ் போன்ற கருவிகள் எல்லாம் இப்போ நிறைய கிடைக்குது. அதை பயன்படுத்தும் போது இந்த கற்பனைகளையும் அவங்க சேர்த்து பயன்படுத்த முடியும். அதனால் செக்ஷுவல் ஃபேண்டசி என்பது ஒரு இயல்பான விஷயம். எல்லா ஆண்களும் பெண்களும் இதில் ஈடுபடுறாங்க. இது எந்த தவறும் அல்ல, இது இயல்பானது. சுய இன்பம் போல் இதுவும் ஒரு இயல்பானது. பெரும்பாலானோர் இப்படி ஈடுபடுறாங்க, பல நேரம் அதை மறைக்கிறாங்க. அது அதான் இதில் ஹார்மோன்கள் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. இப்படி ஒருத்தருக்கு ஃபேண்டசியே வர்றதில்லை, செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸே இல்லை அப்படின்னா அவங்க டிப்ரெஷனில் இருக்காங்கன்னு அர்த்தம். அதனால் இந்த விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ளணும். ஒருத்தருக்கு ஃபேண்டசி, செக்ஷுவல் கற்பனை, செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸே இல்லைன்னா அவர் மன அழுத்தத்தில் இருக்காருன்னு அர்த்தம். வணக்கம்.